ஸ்ரீ குருப்யோ நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. கந்தசஷ்டி திருவிழா ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி முடிஞ்ச மறுநாளிலிருந்து ஆரம்பிக்கும். இப்ப வரக்கூடிய கந்தசஷ்டியானது நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து, அதாவது 15/11/2020 20/11/2020 வரைக்கும் கந்தசஷ்டி திருவிழா. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சஷ்டியானது முருகனுக்கு உகந்த நாட்களாக கொண்டாடப்படுகிறது. அதுவும் இந்த கந்தசஷ்டியானது சூரனை வதம் செய்த நாட்கள். 6வது நாள் அன்னைக்கு சூரசம்ஹாரம், பிரசவையிலேந்து 5 நாள் போர் முடிஞ்சு 6வது நாள் அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. இந்த நாட்கள்ல முருகன் வழிபாடு மிகவும் உயர்ந்தது. பொதுவாகவே ஆறு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுக்கு. சத்யோஜாதம், வாமதேவம், தற்புருஷம், அகோரம், ஈசானம், அதோமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு விதமான முகங்களை கொண்டவர் முருகன். இந்த ஆறு முகத்துக்கும் இந்த கந்தசஷ்டியில இயற்றப்பட்டதுதான் சத்ரு சம்ஹார அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவார். இந்த சத்ரு சம்ஹாரம் அப்படின்னா ஆறு முகத்துக்கும் தனித்தனியாக அர்ச்சனை நடக்கும். முதல் நாள் அன்னைக்கு ஒரு முகத்துக்கு உண்டான அர்ச்சனை பண்ணணும், 2வது நாள் அன்னைக்கு 2வது முகத்துக்கு உண்டான அர்ச்சனை பண்ணணும், 3வது நாள் அன்னைக்கு 3வது முகத்துக்கு உண்டான அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கந்தசஷ்டி விழாவுக்கோசரம் விசேஷமாக இந்த சத்ரு சம்ஹார அர்ச்சனைய பதிவு போட போறோம். முதல் நாள் அன்னைக்கு சொல்லக்கூடிய அர்ச்சனை, 2வது நாளைக்கு சொல்லக்கூடிய அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோவா போட்டுன்னு வரப்போறோம். யாரும் தவற விடாம இந்த வீடியோவை பார்த்து இந்த அர்ச்சனையானது நம்மளால சொல்ல முடியலனாலும் கூட நம்ம வீட்டில் பூஜை ரூம்ல அந்த அர்ச்சனையை ஒலிக்க செய்யறது ரொம்ப விசேஷமானது. நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் இருந்து அகற்றக்கூடியது, சத்ருக்களை அழிக்கக்கூடிய மந்திரம். சத்ருனா ஒரு எதிரினா எனிமி மட்டும், எனிமி அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர்கள் மட்டும் இல்லை, நம்மளோட நோய் நம்மளுக்கு சத்ரு. நம்மளை யாரை வந்து தீங்கா நினைக்கிறாளோ அவெல்லாம் நம்மளுக்கு சத்ரு தான். அவர்கள் எல்லாரையும் விலக போக செய்வது இந்த சத்ரு சம்ஹார மந்திரம். யாரும் தவற விடாம இந்த சத்ரு சம்ஹார மந்திரத்தை பார்த்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஹோமம் அண்ட் பூஜா சர்வீஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து இந்த சத்ரு சம்ஹார அர்ச்சனை தினந்தோறும் பதிவு போட போறோம். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணிக்கோங்கோ. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.